ஜவன் மூவியில் வர இந்த சாங்கில் இருக்க இந்த பர்டிகுலர் ட்ரான்ஸன் சீனை நம்ம கேப்கட்டில் மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ ஒருத்தர் கேட்டு இருந்தார். ஈஸியாக மேக் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வீடியோ. இதில் மொதல் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க இந்த மரத்தை எடுத்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் உங்கள் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சு ஒரு சைடில் ஆரம்பிச்சு இன்னொரு சைடு வந்து முடிகிற மாதிரி இருக்கணும். அது எந்த டேரக்ஷனாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. இப்போ கேப்கட்டில் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வரக்கூடிய வீடியோவை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வர வீடியோவை ஓவர்லேவை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, வீடியோவை ஸ்டார்டிங் வச்சுட்டு இப்போ மரம் வர வரைக்கும் சீனை பார்த்தீங்கன்னா நான் தனியாக வந்து ஸ்பிட் பண்ணிக்கிறேன். ஸ்பிட் பண்ணிட்டு இப்போ மரம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல டைமிங் வச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணிங்கன்னா மாஸ்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாஸ்க் டூல கிளிக் பண்ணிட்டு ஸ்பிட் மாஸ்க் எடுத்துக்கிறேன். ஸ்பிட் மாஸ்க் எடுத்துட்டு மரம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வச்சுக்கிறேன். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. பத கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோவை மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணதுமே மரம் கொஞ்சம் நகரது இல்லையா, இந்த மாதிரி மறுக்க அந்த மரத்துக்கிட்ட கொண்டு வர அந்த ஸ்பிட் மாஸ்க்கை. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி மூவ் பண்ணி கிட்ட கிட்ட கொண்டு வந்துட்டே இருங்க. அந்த மரம் வந்து அந்த வீடியோ எண்டு முடிஞ்சு உள்ள போகிற வரைக்கும் இந்த மாதிரி மாஸ்க் நீங்கள் நகர்த்திட்டே வரணும். கீ ஃப்ரேம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். நீங்கள் ஒரு டைம் ஸ்டார்டிங்கில் கீ ஃப்ரேம் செட் பண்ணால் போதும், நீங்கள் நகர்த்து நேரத்தை அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். நீங்கள் ரொம்ப லென்த்தியாக தள்ளி தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக மூவ் பண்ணியே வந்து அந்த கீ ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க வந்து நேச்சுரலாக இருக்கும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலும் அவுட்புட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டவுட்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். அடுத்த சாரதி.